ஹாய், ஹலோ கைஸ். இன்றைக்கி நம்ம இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எஸ்பிஐ லைஃப்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய வகை நோட்டிஃபிகேஷன் பற்றின வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்துட்டு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸும் வந்துட்டு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் ரெண்டு டைப் ஆஃப் போஸ்டிங் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு நம்ம நார்மல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப்க்கான போஸ்டிங், இன்னொன்று வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமு இல்லை பார்ட் டைமில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் யார் வேணால் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு இல்லை, எந்த ஒரு எக்ஸாம்ஸுமே வந்துட்டு இல்லை. டைரெக்டாக வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன் மூலம் தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30,000 கொடுத்துருக்காங்க. இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இது தாங்க கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு எஸ்பிஐ லைஃபோட அஃபிஷியல் கேரியர் பேஜ் தான். இதுக்கான லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு கேட்டகரியில் வந்துட்டு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா ஜாயின் ஆஸ் அன் எம்ப்ளாய், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜாயின் ஆஸ் அன் அட்வைசர். இந்த எம்ப்ளாய் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜாப் என்ன அப்படின்னா நம்ம நார்மல் ஜாப் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிறது தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணணும், வேறு ஏதாவது நீங்கள் ஜாப்பில் இருக்கீங்க அது பார்ட் டைமில் ஒர்க் பண்ணணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கேட்டகரியில் வேணுங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஜாப் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போது ஜாயின் அஸ் அன் எம்ப்ளாயில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்துன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு இருக்கக்கூடிய ப்ரொசீடர் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா, இந்த பேஜுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்போது வந்துட்டு எஸ்பிஐ லைஃப்பில் என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் வந்துட்டு கரண்ட்டில் ஓப்பனிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு சொல்லியிருக்கோம். வியூ அவர் கரண்ட் ஓப்பனிங் சொல்லிவிட்டு வேகன்சி சொல்லிட்டு இருக்கோம். இதில் கரண்ட் வேகன்சியில் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் குரூப்பில் சொல்லியிருக்காங்க. அதிலே ரெண்டு இதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு டெவலப்மெண்ட் மேனேஜர் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏரியா மேனேஜர், பிரான்ச் சேல் மேனேஜர், இந்த மாதிரி கேட்டகிரிலாமே வந்துட்டு உங்களுக்கு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. மினிமமாக வந்துட்டு 1 இயர்லேருந்து நீ அப் டு 2 இயர்ஸ் 6 இயர்ஸில் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கனாலும் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 1 இயர் ப்ளஸில் வந்துட்டு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இதுக்கான ஜாப் உங்களுக்கு லொக்கேஷன் என்ன அப்படின்னா பேன் இந்தியா தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாக்குள்ளே உங்களுக்கு எங்கே வேணால் வந்துட்டு எஸ்பிஐ லைஃப் பிரான்ச் இருக்கக்கூடிய பிளேஸில் உங்களுக்கு எங்கே வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கு வந்துட்டு 2 to 6 இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட வந்துட்டு மினிமமாக ஒரு 1 இயர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் மேனேஜர் குரூப்புக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு கிராஜுவேட்டாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி தான் எல்லா ஜாப்க்கும் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கெல்லாமே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மோர் டீட்டெயில்ஸில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது பிரான்ச் சேல் மேனேஜருக்கான ஒரு டீட்டெயில் நோட்டு இதாக பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு ரீஜன் வந்துட்டு பேன் இந்தியா, அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு லொக்கேஷன் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு 6 இயர்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும், குட் கம்யூனிகேஷன் இருக்கணும், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இதில் எந்த இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த இதுக்கு கரெக்டாக உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்ளை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா, அப்ளை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாமே வந்துட்டு கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அதுக்கான நேம் இருக்கும். தென் உங்களோட நேமு, மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கோ இல்லை வந்து உங்களோட மெயில் ஐடிக்கோ வந்துட்டு அவங்க இன்டிமேட் கொடுப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜாயின் அஸ் அன் அட்வைசர். இது வந்துட்டு ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு இது தான். இதில் நம்ம ப்ரொசீட் கொடுத்து உள்ளே வந்தவங்க அப்படின்னா பிகம் அன் இன்சூரன்ஸ் அட்வைசர் வித் எஸ்பிஐ லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த இன்சூரன்ஸ் அது அந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் ஜாப் தான். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒய் பிகம் அன் இன்சூரன்ஸ் அட்வைசர் அந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க. ஹூ கேன் அப்ளை இதில்
அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒய் பிகம் அண்ட் இன்சூரன்ஸ் அட்வைசரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அன்லிமிட்டட் ஏர்னிங் பொட்டன்ஷியல் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் எதுவுமே வந்துட்டு தேவையில்லை, நீங்கள் இவ்வளோ இது வந்துட்டு டார்கெட் வைக்கணும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான ஒரு ஃப்ளெக்சிபிள் டைமில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒய் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணியிருக்கீங்க, எஸ்பிஐ சூஸ் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இன்னோவேட்டிவாக ஈஸியாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். வெல் டிஃபைன்டு கெரியர் க்ரோத்து, இது வந்துட்டு பேன் இண்டியாவில் 800+ பிரான்ச்சஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹூ கேன் அப்ளை, இந்த இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மினிமமாக வந்துட்டு 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு, அதாவது நீங்கள் இந்த ஜாப்க்கு பர்டிகுலர் இந்த அட்வைசர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் வந்துட்டு ஒரு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த கேட்டகரியில் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் அட்வைசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எலிஜிபிள், அதுக்கு மேலே என்ன ஒரு டிகிரி நீங்கள் வச்சுருந்தாலுமே எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது யார் யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் மேனு, இல்லை வந்து நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த இதுக்கு கீழேயே வந்துட்டு அவங்க அந்த ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு மிஸ் கேட்டகரியில் மிஸ்டர் கேட்டகரியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட நேமு, மெயில் ஐடி, அட்ரஸ், பின்கோடு, ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு, இது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டேட்டு, சிட்டி, இந்த கேப்ஷாலாம் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஃபில் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆகிக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த இதில் எப்படி வந்துட்டு உங்களுக்கு மெயில் ஆர் மொபைலில் காண்டாக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த ஜாப் வந்துட்டு ஒரு சூப்பரான ஜாப். இந்த ஜாப்க்கு வந்துட்டு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.